ராஜாங்க அமைச்சர்கள் நாளை பதவி பிரமாணம். எரிபொருள் பெறுவது குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகவுள்ள தாளமுக்கம். அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம். 1-2 காலி முகத்துடல் போராட்டக்காரர்கள். கொழும்பில் உள்ள 50,000-க்கும் மேற்பட்ட மக்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். புதிய ராஜாங்க அமைச்சர்கள் குழுவொன்று நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்யவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பதவி பிரமாணம் நாளை காலை நடைபெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன்போது 30-க்கு மேற்பட்ட புதிய ராஜாங்க அமைச்சர்கள் பதவியேற்கவுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டின் கீழ் எரிபொருளை பெறும்போது உருவாக்கப்படும் குறுஞ்செய்தியில் எரிபொருள் நிரப்பு நிலைய குறியீடு இணைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அடுத்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் டுவிட்டரில் இன்று பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், தேசிய எரிபொருள் பாஸ் கியூஆரை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த 48 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றின் வடிவ மாற்றங்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது. மத்திய வங்காள விதைகுடாவினூடாக புயல் இந்தியாவை கடக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரோமணி ஜெயவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலி முகத்தினர் போராட்டக் களத்தின் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர் உள்ளிட்ட மேலும் பலர் இணைந்து பத்ரமுல்லையில் உள்ள தியத்த உயர பகுதியில் இந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கருப்புடைகள் அணிந்து போராட்டக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்காத இந்த அரசாங்கத்தினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரியும் பிரதான உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தும் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட காலிமுகத்துடல் போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தின் மிக அதிகமானோர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் மாத்திரம் 50,000-க்கும் அதிகமானோர் இவ்வாறு பாரதூரமான முறையில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்னதேரர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டுள்ளார். மாளிகவத்தை, கொழண்டாபு மற்றும் வானாத்தமுள்ள ஆகிய பகுதிகளில் போதைப்பொருள் பாவனை பாரதூரமான முறையில் அதிகரித்துள்ளன. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் போதைப்பொருள் பாவனையை தீவிரம் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க விசேட கூட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் தேரர் மேலும் தெரிவித்திருந்தார். ராஜாங்க அமைச்சர்கள் நாளை பதவி பிரமாணம். எரிபொருள் பெறுவது குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகவுள்ள தாளமுக்கம். அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம். 1-2 காலி முகத்துடல் போராட்டக்காரர்கள். கொழும்பில் உள்ள 50,000-க்கும் மேற்பட்ட மக்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்.